சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. மதுரை நகரின் கோரிப்பாளையம் சிம்மக்கல் பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் நவநீத கிருஷ்ணன், முழு விவரம். நிச்சயமாக கனிமொழி, வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் கனமழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தெரிவித்திருந்த நிலையிலே மதுரையின் பிரதான பகுதிகளாக இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், அரசு ராஜாஜி மருத்துவமனை, கோரிப்பாளையம், ஆழ்வார்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர் கனமழையின் காரணமாக சாலைகளிலே அருவி போல தண்ணீர் செல்லக்கூடிய ஒரு நிலை இருந்து வருகிறது. கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளிலே மழை தேங்கி நிற்பதால் இருசக்கர மற்றும் நான்கு சக்கர வாகன ஓட்டிகள் தாழ்வான பகுதிகளை கடந்து சாலையின் ஓரங்களில் நிற்கக்கூடிய ஒரு நிலை இருந்து வருகிறது. அதே அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு உள்ளக்கூடிய நோயாளிகளுடைய உறவினர்களும் ஆங்காங்கே இருக்கக்கூடிய நிலையில் இருந்து வரக்கூடிய வேளையிலே மதுரை மாநகர் முழுவதுமாக இடியுடன் கூடிய கனமழை ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பெய்து வந்த நிலையிலே பிரதான சாலைகளுடைய பகுதிகளில், குறிப்பாக வைகை ஆற்றங்கரையோரம் இருக்கக்கூடிய பகுதிகளிலே தடுப்புகள் அமைக்கப்பட்டு ஒருவழி பாதையாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மதுரையின் முக்கிய பகுதிகளில் ஆங்காங்கே, அதே போன்று உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் உள்ளிட்ட பகுதிகளிலுமே தண்ணீர் ஆங்காங்கே அந்த மாசி வீதிகளிலே தேங்கியிருக்கக்கூடிய ஒரு நிலை இருந்து வருகிறது. மொத்தத்தில் ஒரு மணி நேரம் பெய்த கனமழையின் காரணமாக மதுரையின் பிரதான சாலைகள் முழுவதுமாக தண்ணீர் நிறைந்த ஒரு காட்சியாளர்களை காட்சியளிக்கிறது குறிப்பிடத்தக்கது. கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி. நவநீத கிருஷ்ணன், சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.